உறவுகள் ஈரோடு தமிழ் மக்கள் வாணியோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்புகளே, அரசியல் கலை நிகழ்ச்சி இது. அரசியல் கலை நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைகின்றார். 2022 முதலாவது நிகழ்வாக இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அவரை அழைத்துக் கொள்வோம். அரசவர்களை வணக்கம் பாருங்கோ. வணக்கம் தராஜானி. அனைத்துலக உயிருடை தமிழ் உறவுகளுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களுடன் நாங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களும் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வலிமையாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் பொழுது எங்களுடைய மனம், எங்களுடைய இனம் ஒரு சுபீட்சத்தோடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நாங்கள் வேண்டுவோம். அதே போல்தான் இந்த ஆண்டும் நல்லொரு ஆண்டாக நிறைவேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். சீனா இந்தியா தொடர்பான ஆதிக்கம் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி உரையாடி கொண்டு வருகின்றோம். அவர்களுக்கிடையில் இருக்கின்ற உறவு நிலையில் ஏற்றம் இறக்கம் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த நிலை தான் இப்பொழுதும் தொடர்கின்றது என்றால், ஸ்ரீலங்காவால் என்ன செய்வது, எப்படி கையாளுவது என்று தெரியாத நிலை. அவர்களான் இவர்களை எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று இரண்டு பக்கத்தினரும் அமெரிக்காவும் கூட இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நிலையில் இப்பொழுது சீனாவினுடைய வெளிவிகார அமைச்சர் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளுகின்றார். என்ன காரணத்துக்காக வெளிவிகார அமைச்சர் இங்கே இலங்கைக்கு வருகின்றார் என்று உங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்ததா? ஓ, ஏனென்றால் சீனா வந்து இலங்கைக்கும் சீனாக்கும் இடையிலான ஒரு உறவு வந்து சுமூகமாகத்தான் இதுவரை காலமும் இருந்து வந்தது. ஆனால் இலங்கை வந்து அந்த எல்லா தரப்பையும் அனுசரித்து போவது என்ற ஒரு கடப்பாட்டில் தொடர்ச்சியாக நிலைக்க முடியாத ஒரு கட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் வந்து இந்த இலங்கையுடனான இந்தியாவின் உறவாக இருக்கலாம், மேற்குலகத்தின் உறவாக இருக்கலாம், சீனாவின் உறவாக இருக்கலாம், இதற்கிடையில் இவர் இந்த உறவுகளுக்கிடையில் மெல்ல மெல்ல ஒரு விரிசல் வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் சீனா வந்து இந்த வடபகுதிக்கு பயணத்தை மேற்கொண்டதும் அங்கு தமிழ் மக்களை கூடனான ஒரு உறவை மேம்படுத்த சீனா முன்னின்றதும், அது மட்டுமல்லாது சீனா வந்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஊடாக வடக்கு கிழக்கு மாகாண வைத்தியசாலைகளுக்கு டயாலிசிஸ் மிஷின்கள், அதாவது 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மிஷின்களை வழங்க முன்னின்றதும் வந்து ஒரு தென்னிலங்கை ஊடகங்களும் தென்னிலங்கை ஆய்வாளர்களும் அதனை ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால் சீனா ஸ்ரீலங்கா அரசுக்கு மறைமுகமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க விளைந்து நிற்கிறதா என்று. இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 2004 திருகோணமலை துறைமுகத்தில் இருக்கின்ற எண்ணெய் குதங்களில் 14 குதங்களை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்துக்கு இலங்கையுடன் இணைந்து LIOC என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இந்தியா அதனை 20 வருட குத்தகைக்கு பெற்றுக்கொண்டது. ஒன்றை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும், 2003 அதனை பெற்றார்கள். 2005 அவர்கள் சண்டையை தொடக்கினார்கள். 2009 தமிழினத்தை அளித்தார்கள். அதே போலதான் 10 வருட ஒப்பந்தத்தில் அமெரிக்காவுக்கும் திருவோணமலை துறைமுகம் கொடுக்கப்பட்டது, அதுவும் அந்த சண்டை காலத்தில் 2007 இதனை கொடுத்து தான் நம்மை அளித்தார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த ஆயுள் காலம் வந்து 2023 நிறைவு பெறுகின்றது. எனவேதான் அதை மீண்டும் புதுப்பிப்பதற்கு இந்தியா கடுமையாக முயன்று வருகின்றது. அதற்கான அழுத்தங்களை இந்தியா கொடுக்க ஆரம்பித்திருந்தது. எனவேதான் பசில் ராஜபக்சவின் இந்திய பயணம் வந்து தோல்வியில் முடிவடைந்திருந்தது. அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவும் சென்றிருந்தார். அதற்கு அப்பால் அவர்கள் இந்த திருகோணமலை துறைமுகத்தின் எண்ணெய் குதங்களை மீண்டும் இந்தியாவுக்கு வழங்காது, தாங்களால் எதையும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலையில் தற்போது இந்தியா வந்து மீண்டும் 50 வருடங்களுக்கு அதனை வழங்கி இருக்கிறது. இதற்கு எதிராக ஜேவிபி வந்து தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றது. இந்த குதங்களை மீண்டும் இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படக்கூடாது என்பதில் சீனா மறைமுகமாக தனது எதிர்ப்புகளை காட்டுவதன் ஒரு விளைவாகத்தான் இந்த சீனாவின் தற்போதைய நடவடிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவேதான் சீனாவின் சீவிங் நிறுவனம் அது 6.7 மில்லியன் டாலர்களை ஸ்ரீலங்கா அரசு அதாவது குற்றப்பணமாக செலுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருந்தது. அவ்வாறு ஒப்புக்கொண்டிருந்த நிலையிலே இப்போது அந்த சீனாவின் சீவிங் நிறுவனம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சீனா வந்து ஸ்ரீலங்கா அரசு மீது ஒரு பொருளாதார தடையை கொண்டு வர வேண்டும் என்று என்றது மட்டுமல்லாது
ஸ்ரீலங்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தேயிலை மீதும் சீனா வந்து கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் மிகவும் சீரழிந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவின் தேயிலை ஏற்றுமதியே மிகவும் பாதிப்புகளை அடைந்திருக்கின்றது. அந்த பாதிப்புக்குரிய காரணம் சீனாவும் கென்யா போன்ற நாடுகளும் தான். ஏனென்றால் அவர்கள் பெருமளவான நல்ல குவாலிட்டியான தேயிலைகளை உற்பத்தி செய்கிறார்கள். அது ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதிக்கு மிக பெருத்தாடியாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு நட்புறவு ரீதியில் சீனா வாங்கும் தேயிலை மீதும் கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதில் தான் அதாவது சீனா ஸ்ரீலங்காவின் எல்லா துறைகளும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த நிலையில் தேயிலை உற்பத்தியும் வீழ்ச்சி அடைகின்ற நிலையில் தான் அண்மையில் ஸ்ரீலங்காவின் அமைச்சர் ஒருவர் பேசியிருந்தார், தாங்கள் தேயிலை உற்பத்தியை விட்டுவிட்டு கஞ்சா உற்பத்தி, ஏன்னா கஞ்சாவை தற்போது மருத்துவத்துறைக்கு பயன்படுத்த போகிறார்கள், எனவே இலங்கை கஞ்சா உற்பத்தியை செய்ய வேண்டும் என்று. நான் ஏன் இங்கு கூறுகிறேன் என்றால், ஸ்ரீலங்கா அரசு தப்பி பிழைப்பதற்குரிய வழி தெரியாமல் திணறுவதைத்தான் இந்த அமைச்சரின் பேச்சு காட்டுகின்றது. ஸ்ரீலங்கா வழி தெரியாமல் தப்பி பிழைப்பதற்குத்தான் முயல்கின்றது. சீனா ஒரு பக்கம் இழுக்கின்றது, இந்தியா இன்னொரு பக்கம் இழுக்கின்றது, நடுவில் இருந்து கொண்டு அமெரிக்கா போன்ற நாடுகள் இழுத்து கொண்டிருக்கின்ற மூன்று முனைகளிலிருந்து இழுக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கக்கூடியா இருக்கின்றது. எது அப்படியாயினும் இந்த சீனாவுக்கிடையில் இப்பொழுது ஒரு அவர்களிடையில் ஒரு அந்த ஒரு சிக்கலான நிலை உருவாகி இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், உங்களுக்கு தெரியும் இந்த உரம் விவகாரம் தொடர்பாக அதற்கு இழப்பீடு தர வேண்டும் என்று ஒரு போர்க்கொடியை தொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இது ஒரு மீண்டும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் சீனா பக்கம் இலங்கை அதிகமாக திரும்ப வேண்டும் என்ற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஓ, ஏனென்றால் சீனாவின் பிரசன்னத்தை வடக்கில் தடுப்பதற்கு இந்தியா முயல்கின்றது. தமிழ் கட்சிகள் ஊடாக இந்தியா முயல்கின்றது. அதுதான் சீனாவின் முதலீடுகளுக்கு எதிராக இந்தியா கடுமையாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது மறைமுகமாக. அதே போல சீனாவும் இந்தியாவின் நடவடிக்கைகளை எதிராக ஸ்ரீலங்காவை தன்னை முற்றுமுழுதாக தன் பக்கம் கொண்டு வருவதற்காகவே சீனா வந்து இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றது. நீங்கள் கூறியது போல சீனா வந்து இந்த சாதாரண உரப் பிரச்சனையை கூட மிகவும் ஒரு பாரதூரமான பிரச்சனையாக கொண்டு செல்கின்றது. ஆனால் அதை பொறுத்தவரையில் அது ஒரு பாரதூரமான பிரச்சனை. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அந்த உரம் வந்து உரக்கம்பன் சீவிங்கு வந்து அது ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமில்லை, உலகின் பல்வேறு நாடுகளுக்கு அதனை ஏற்றுமதி செய்கிறார்கள். ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கை வந்து அந்த நிறுவனத்தின் ரிப்யூட்டேஷனை பாதிக்கும். அது சீனாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கான இந்த ஒரு கப்பல் உரத்தை மட்டும் பாதிக்காது, அது வந்து சீனாவின் ஒட்டுமொத்த வர்த்தகத்துக்கும் விழுந்த அடியாகும். ஸ்ரீலங்கா ஏன் அதை செய்தது என்று சொன்னால், அமெரிக்காவையும் இந்தியாவையும் திருப்திப்படுத்துவதற்காகவும் அதற்குடாக தான் வெட்டி ஓடுவதற்காக ஸ்ரீலங்கா வளமை போல செய்த இந்த ஒரு தந்திரம் தான் ஸ்ரீலங்கா அரசுக்கு பாதகமாக மாறி இருக்கின்றது இந்த தற்போதைய நிலை. அப்ப சீனா எனவேதான் அதில் கடுமையாக போராடியது. பிறகு சிங்கப்பூரில் இருக்கின்ற ஒரு சுயாதீன லபோரட்டரி, பயோடெக் லபோரட்டரிக்கு தமது சாம்பிளை அனுப்பி அங்கு அவர்களை பரிசோதிக்க செய்து அந்த சர்டிபிகேட்டை கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கின்றது. எனவே இதில் ஸ்ரீலங்காவின் பொய் முகம் வந்து அம்பலப்படுத்தப்பட்டதாகத்தான் தெரிகின்றது. எனவே ஸ்ரீலங்கா சீனாவையும் சமாளிக்கலாம், இந்தியாவையும் சமாளிக்கலாம் என்ற ஒரு நிலையில் தற்போது கூட பார்த்தீர்களானால் இந்தியா வந்து இரண்டு விவகாரங்களை கையில் எடுத்திருக்கின்றது. ஒன்று நிதி மூலமாக ஸ்ரீலங்கா அரசை மீட்பது, இரண்டாவதாக 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் தமிழ் கட்சியுடன் இணைந்து என்ற ஒரு மறைமுகமான அழுத்தத்தை கொடுக்கின்றது. இந்த இரண்டு அழுத்தங்களையும், அதாவது நான் நிதியை இங்கு கூறாட்டிலும் தமிழ் மக்களுக்கு ஏதும் ஒன்று கொடுக்க வேண்டி வந்துடுமே என்பதற்காக கூட ஸ்ரீலங்கா அரசு அந்த தற்போது திருகோணமலை துறைமுகத்தில் எண்ணெய் குளங்களை கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசு J.R. ஜெயரத்னா கூறியது போல, தமிழ் இனத்தை அழிப்பதற்கென்றால் நான் இந்த பேயுடனும் கூட்டிச் சேருவேன் என்று. அவர்களுக்கு தெரியும் திருமலை திருமணத்தின் எண்ணெய் குதங்கள் வந்து அது உண்மையில் தமிழர்களின் சொத்து. தமிழர்களின் சொத்தையே தமிழர்களுக்கு எதிராக கொடுத்து தமிழர்களின் உரிமைகளை பறிப்பது என்பது அவர்களின் தந்திரம். அவரைத்தான் செய்து கொண்டு வந்தார்கள். நீங்கள் கூறியது போல தற்போது அந்த ஒரு மிகப்பெரிய நெருக்கடி சீனாவை பொறுத்தவரையிலும், சீனா ஸ்ரீலங்காவை தனது கையிலிருந்து விடுபடாது. இரண்டால் சீனாவின் வளங்கள் பாதையின் முக்கிய புள்ளி ஸ்ரீலங்கா. நடவடிக்கைகளை சீனா தீவிரமாக மேற்கொள்ளும் என்பதைத்தான் காட்டுகின்றது. எனவேதான் சீனா தமிழ் மக்களுடன் ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக யாழ் குடாநாட்டுக்கு வந்திருந்தார்கள்.
அவர்கள் அங்கு மேற்கொண்ட முயற்சிகளை பார்த்தீர்களானால் இந்திய மீனவர்களாலும் சிங்கள மீனவர்களாலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மீனவர்களுக்கு உதவிகளை வழங்கினார்கள். அதே போல சிங்கள இனவாதிகளால் கொளுத்தப்பட்ட நூல் நிலையத்துக்கு புத்தகங்களை வழங்கினார்கள். அந்த நூல் நிலையத்தை எந்த காரணத்துக்காக சிங்கள இனம் வந்து எமது வரலாற்றை அழிக்க வேண்டும் என்று நூல்களை கொளுத்தினார்களோ அதனை இணையவழி ஊடாக உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு உதவுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை என்னென்றால் ஒரு நல்ல சமிக்கையை தான் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த புதிய வருடத்தில் எமக்கு ஒன்று தேவை, எமக்கு ஒரு மறுசீரமைக்கப்பட்ட வெளிவார கொள்கை என்று எனக்கு தேவை. இப்போ நீங்கள் கூறினீர்கள் சீனாவினுடைய இந்த நெருக்குவாரம் இழுபறி, இந்த நிலையில் ஏன் சீனாவினுடைய இலங்கை தூதுவர் மைத்ரிபால சிறிசேனா அவர்களை அவருடைய வதிவிடத்தில் சந்தித்தார்? என்றால் அவர் ராஜபக்சானுடைய அரசாங்கத்தில் ஒரு கூட்டாக இருக்கின்றார். ஏன் இவர் எதிர்கட்சியை சந்திக்காமல் மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்ததுக்கு என்ன காரணம்? ஓ, ஏனென்றால் மேற்குலகம் வந்து சீனாவின் முதலீடுகளை இல்லாது செய்ய வேண்டும் என்று ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருமாக இருந்தால் அவர்கள் தெரிவு செய்கிறது ஒன்றில் சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம். ஆனால் அவர் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் தற்போது அவர் பலகாலமாக இருந்தபடியால் அவரின் செல்வாக்கு தொடர்பாக உலகம் அறிந்தது. ஸோ அப்ப இது இந்த அணுகுமுறைகளை தான் அவர்கள் மேற்கொள்வார். 2015 உங்களுக்கு தெரியும், இந்த மகிந்த ராஜபக்சவின் அரசை வீழ்த்துவதற்காகத்தான் மைத்ரிபால சிறிசேனாவை உடைத்து எடுத்து ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருந்தார்கள். அதன் பின்னணியில் மேற்குலகம் தான் முற்று முழுதாக செயற்பட்டிருந்தது. தற்போது சீனா வந்து இரண்டு காரணிகளை தெரிவு செய்திருக்கிறது. ஒன்று, இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் மறுதரப்புடனும் தமது முதலீடுகளை பாதுகாப்பதற்கான ஒரு நல்ல எண்ணத்துடன் ஆன உறவுகளை கட்டி எழுப்புவது ஒன்று. இரண்டாவதாக, அதாவது மேற்குலகம் எவ்வாறு சிங்கள அரசுக்கு ஒரு அழுத்தத்தை எதிர்த்தரப்பினராக கொடுத்ததோ அந்த கொள்கையை சீனாவும் கடைபிடித்திருக்கின்றது. அதாவது உண்மையில் நீங்கள் அந்த கடந்த வாரம் சஜித் பிரேமதாசா ஊடாக வடக்கு கிழக்கு உள்ள வைத்தியசாலைகளுக்கு உதவி வழங்கிய போதே தென்னிலங்கையின் முன்னணி பத்திரிகைகள் உடனடியாகவே செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த அரசை தவித்து எதிர்கட்சிக்கு ஊடாக சீனா வழங்குவதற்குரிய காரணம் என்ன? அதுவும் வடக்கு கிழக்கு மாகாண சுகாதார திணைக்களங்கள் இருக்கின்றன. அந்த திணைக்களங்கள் கூட எத்தனையோ தடவைக்கு கோரிக்கைகளை விட்டிருந்தன. ஆனால் அவற்றுக்கு அப்பால் வந்து இவர்கள் வழங்குவதற்கான காரணம் என்ன என்று, ஏன் என்று சொன்னால், அவர்கள் நான் திறமை நெடுக கூறுவதுதான், அவர்கள் எல்லா தரப்புடனும் ஒரு நல்லுறவை கட்டி எழுப்ப உழைந்து நிற்கிறார்கள். எமது எம்மை போல, அதாவது தமிழ் மக்களின் புலிகார கொள்கையைப் போல, ஒரு நாட்டுடன் இணைந்து இன்னொரு நாட்டுக்கு எதிராக கம்பு சுத்துவதையோ அல்லது இன்னொரு தரப்பையோ இன்னது இனத்தையோ பகைப்பதையோ அவர்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. இந்த பெரிய, அதாவது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாறியிருக்கிற சீனா படைத்துறையில், கடற்படைத்துறையில் கூட அமெரிக்காவை பின்தள்ளி இருக்கின்றது. அவ்வாறு வலிமையாக இருந்த போதும் அவர்கள் வந்து தமிழ் மக்களுடனும் உறவை பேண வேண்டும் என்று மேற்சட்டை இல்லாத வேட்டியுடன் நல்லூருக்கு வருகிறார்கள். மைத்ரிபால சிறிசேனாவுடனும் கலக்கிறார்கள், சஜித் பிரேமசாசாவுடனும் கலக்கிறார்கள். அது அதாவது அவ்வாறு இறங்கி போகிறார்கள். ஆனால் நாம் அவ்வாறு இல்லை. நாம் இந்தியாவுக்காக சீனாவை எதிர்ப்போம், ஒரு தரப்பு சீனாவுக்காக இந்தியாவை எதிர்ப்போம், ஒரு தரப்பு மேற்குலகத்துக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைப்போம். என்ன ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த பெரிய நாடுகள் கூட தமது நாட்டு மக்களின் நலன், தமது நலன் கருதி தமது இந்த கொள்கைகளை மாற்றி அவர்கள் ஒரு சீரான வெளிவார கொள்கையுடன் ஒரு இந்த உலக இனத்தை, ஸ்ரீலங்கா வந்து ஒரு மிகப்பெரிய சிறிய நாடு, அதில் இருக்கிற இனங்கள் வந்து நாங்கள் சிறிய உலகத்துடன் ஒப்பிடும் போது, அவ்வாறு இருந்த போதும் கூட அவர்கள் அதனை மதித்து வந்து உறவை பேணுகிறார்கள். சீனாவிடமிருந்து நாங்கள் நிறைய விடயத்தை கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் நீங்கள் கூறுவதை உணரக்கூடியார்கள். அதாவது இந்த அரசாங்கம் கவண்டு விழுந்தாலும் முதலீட்டை பாதுகாக்க வேண்டும்,
என்னென்ன வழிகளில் நாங்கள் அந்த முதலீட்டை பாதுகாக்கலாம், எந்த தரப்போடு நாங்கள் முதலீட்டு தொடர்பாக கவனமாக அணுகலாம், இந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் கூறுவதை கேட்கும்பொழுது என உணரக்கூடியதாக இருக்கிறது. இதில் இருந்து நிறைய விடயங்களை நாங்கள் எப்படி ஒரு தந்திரமாக, நாங்கள் யாரையுமே பகைக்காமல் தந்திரமாக எங்களுடைய நகர்வுகள் இருக்க வேண்டும். இனி நீங்கள் வெளிவிகாரக் கொள்கை தொடர்பாக இப்பொழுது கூறினீர்கள், தமிழருக்கான வெளிவிகாரக் கொள்கை தொடர்பாக கூறினீர்கள். அது தொடர்பாக நான் ஒரு சில கேள்விகள் இருக்கின்றன. அதை இப்பொழுது நாங்கள் அதை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு பிறகு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசும்பொழுது வெளிவிகாரக் கொள்கை தொடர்பாக உரையாடலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், சீனாவினுடைய வடக்கு வருகை இந்தியா முற்றுமுழுதாக அதை அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்று கூறினீர்கள். அதனால்தான் தமிழர்களையும் தமிழ் பேசும் கட்சி தலைவர்களையும் இழுத்து வந்து 13வது திருச்சி திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள், ஏற்கனவே அது சட்டமாக இருந்தாலும் கூட அது நடைமுறை இல்லாத இந்த நிலையில் அதை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று கூறினீர்கள். இந்தியா ஏன் திரும்பி திரும்பி அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றதுக்கு காரணம் என்ன? ஒன்று. இரண்டாவது, இந்த 13வதை அமுல்படுத்துவது தொடர்பாக எடுக்கின்ற முயற்சி பலனளிக்குமா? கையொப்பம் விடாத ஒரு நிலை, சுத்தமாத்து பேர்வழி வந்து குழப்பிவிட்ட இந்த நிலையில் இது பலனளிக்குமா? அதை எப்படி நீங்கள் அவதானித்திருக்கின்றது எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். 13வது திருத்த சட்டத்தை பொறுத்தவரையில், 13வது திருத்த சட்டத்தை தொடர்பாக பெருமளவான விமர்சனங்கள் இருக்கின்றன. ஒன்றை நாம் தெரிய வேண்டும், 13வது திருத்த சட்டம் வந்து ஒரு இறுதியான தீர்வல்ல என்று எல்லோருக்கும் தெரியும். அது நாங்கள் போகும் பாதையில் அதில் இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்துவதற்காக நாங்கள் தற்போது அதனை கேட்கின்றோம். விடுதலை புலிகள் இருந்த ஒரு தவறான கருத்து இருக்கின்றது, விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் 13வது திருத்த சட்டத்தை அவர்கள் எதிர்த்தார்கள், போராடினார்கள் என்று. அவ்வாறு இல்லை. அந்த 13வது திருத்த சட்டம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்து போராளிகளின் குருதியால் தான் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முதல் அவ்வாறானது இல்லை. அதுக்கும் இந்திய அரசு வந்து விமானங்களை ஸ்ரீலங்காவின் வான்பரப்புகள் அத்துமீறி ஊடுருவ செய்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி தான் அதனை ஏற்படுத்தினார்கள். அதுவும் அவரது போராட்டத்தினால் கொண்டு வரப்பட்டது ஒன்றுதான். அப்போது விடுதலை புலிகளும் அதனை ஆரம்பத்தில் அதனை ஏற்றிருந்தார்கள். வடக்கு மாகாண முதல்வராக போடுவதற்குரிய இரண்டு பெயர்களையும் தெரிவு செய்து கொடுத்திருந்தார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் விடுதலை புலிகளிடம் இரண்டு தெரிவுகள் இருந்தன. அவர்களிடம் போராடக்கூடிய இந்திய இராணுவத்துடன் கெரில்லா போரை மேற்கொள்ளக்கூடிய தகமை இருந்தது, அவர்களிடம் அதற்குரிய சந்தர்ப்பம் இருந்தது. இரண்டாவது, இந்த திருத்த சட்டத்தின் ஊடாக பெறப்பட்ட அதிகாரங்களை வைத்துக் கொண்டு இன்னும் மேலதிகமாக அடுத்த கட்டத்துக்கு போரை நகர்த்துவதற்குரிய தகவலையும் அவர்களிடம் இருந்தது. அந்த நிலையில் தான் அவர்கள் இரண்டு ஆப்ஷனில் வந்து போராட்டத்தை தெரிவு செய்தார்களே தவிர அதனை அவர்கள் எதிர்க்கவில்லை. போராட்டத்தை அவர்கள் தெரிவு செய்தார்கள். ஏனென்றால் அவர்களின் போராட்ட சிந்தனைகளில் அவர்களுடைய கூறுவார்கள், போராட்டம் வந்து பல வடிவங்களினுடன் நகரும் என்று, தனியாக ஆயுத போராட்டம் மூலமாக நகராது. அந்த ஒரு நிலைதான் இது. இதனை வந்து இந்தியா நிறைவேற்றுமா என்பது தற்போது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு தேவையாக இருக்கின்றது. தற்போதைய பூகோள சூழ்நிலையில் இந்திய தூதுவர் தான், இந்திய தூதுவரும் இந்திய அதிகாரிகளும் தான் இந்த 13ஐ கேட்டு இந்த தமிழ் கட்சிகள் வந்து ஒரு கையெழுத்திட்ட ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதில் பின்னணியில் இயங்குபவர்கள் அவர்கள் தான். அவர்கள் தான் இதனை அழுத்தம் கொடுக்கிறார்கள், நீங்கள் எங்களிடம் புரியன்றை தாருங்கள். ஆனால் ஒன்றை நாங்கள் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும், அதாவது இந்த தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் அல்லது இவ்வாறு முரண்டு குடிக்கும் தமிழ் கட்சிகள் மீதான ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து இந்தியா இதில் கையெழுத்து போட முடியாத இந்தியா இவ்வாறு ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்ற கேள்வியும் இருக்கின்றது. இந்த கேள்வி நேரடியாகவும் கேட்கப்பட்டது இந்தியாவிடம். அதற்கு அதன் பின்னர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தது. தற்போதைய சூழ்நிலையில் வந்து இந்த சுமந்திரனை பொறுத்தவரையில் சுமந்திரன் வந்து அமெரிக்காவின் ஊடாக ஒரு தீர்வை கொண்டு வரலாம் என்பதுதான் அவரின் கருத்தாக இருக்கிறது. பிரச்சனை இல்லை, இப்போ ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கலாம். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனை என்று சொல்லும் போது அதில் எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும். அதனை குழப்புவதென்பது தமிழ் இனத்துக்கு விரோதமானதாகத்தான் இருக்கும். 2013 ஆண்டுக்கு பின்னர், அதாவது 2009 ஆண்டு போர் நடைபெற்ற போது, போரை நிறுத்துவதற்கும் அதனை ஒரு விடுதலை புலிகளை வந்து ஒரு விடுதலை புலிகளின் இந்த பிரசன்னத்தை தக்க வைப்பதற்கு மேற்குலகம் வந்து ஏதோ ஒரு வழியில் முயற்சியை மேற்கொண்டிருந்தது. ஆனால் இந்தியா வந்து தான் அதனை தான் கையாளுவதாகவும் தமிழ் மக்களுக்குரிய அங்கீகாரத்தை வழங்குவதாகவும்
ஸ்ரீலங்காவின் சீனாவின் பிரசனத்தை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை தன்னால் மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு வாக்குறுதிகளின் ஊடாகத்தான் மேற்குலகத்தின் நடவடிக்கைகளை இந்தியா தடுத்து நிறுத்தி எங்களை ஒரு முழு அழிவுக்கு கொண்டு வந்திருந்தது. அதன் பின்னர் இந்தியா வந்து ஸ்ரீலங்காவின் மீதான தனது பிடியை எந்த விதத்திலும் இருக்க முடியவில்லை. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் தான் இலங்கை இந்தியாவை இலங்கை அரசு ஒரு கொஞ்சமாவது மதித்திருந்தது. அதன் பின்னர் இந்தியாவுக்கான இந்த வித மதிப்பும் கிடைக்கவில்லை. இதை உணர்ந்து கொண்ட மேற்குலகம்தான் 2013 பின்னர் இந்தியாவை நம்பி பிரயோசனம் இல்லை என்று சொல்லித்தார் இந்த தமிழ் மக்களின் பிரச்சனையை தான் கையில் எடுத்தது. அதன் வெளிப்பாடுகள் தான் உங்களுக்கு தெரியும். பின்னர் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் கூறலாம். இப்போது என்னென்றால் இந்த 13 திருத்த சட்டத்தை வந்து இந்திய அரசு மீண்டும், அதாவது இந்திய அரசு அதனை நிறைவேற்ற வேண்டும், இந்திய அரசு அதனை ஸ்ரீலங்கா அரசுக்கான ஒரு அழுத்த பொருளாக பாவித்து தமிழ் மக்களை மீண்டும் ஏமாற்றுமாக இருந்தால் அது இந்தியா எம்மை ஏமாற்றியதாக நாங்கள் கொள்ளக்கூடாது. இந்தியாவை அவ்வாறு ஏமாற்ற விடாது இந்தியாவுக்கு ஒரு முட்டுக்கட் போடுவதற்கு நமக்கு கிடைத்த ஒரு திருப்புச் சீட்டு தான் இந்த சீன தூதுவரின் பிடயமும் சீனாவுடனான நல்லுறவுகளும். நாங்கள் அதனை தவறவிட்டால் இந்தியா எங்களை ஏமாத்துவது என்பது அது இலகுவானதொன்று. அதனை நாங்கள் இந்தியா எம்மை ஏமாற்றியது என்று கூறாது, நாமே எம்மை ஏமாற்றி கொண்டோம் என்று கூறுவதுதான் சிறந்தது. எப்பொழுதுமே இந்தியா என்று பேசும் பொழுது இந்தியா தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைத்தது, தம் கொன்று குவித்தது என்று தான் பேசுவார்கள். எப்படி தமிழ் மக்கள் இந்த நிலையிலிருந்து நகரப் போகிறார்கள்? அதாவது இந்தியா எப்பொழுதாவது தமிழ் மக்களுடையக்கான உரிமை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஏனென்றால் தமிழ் அரசியல் கட்சிகள் தொடர்பாக நாங்கள் நிறைய விமர்சனங்கள் வைத்திருக்கின்றோம். ஒற்றுமைப்பாடு இல்லாத நிலையில், இப்போ நீங்கள் கூறினீர்கள் சுமந்திரன் அவரை பொறுத்த மட்டும் அவர் யூஎன்பி அரசாங்கத்தோடு சேர்ந்து அமெரிக்காவை கொண்டு வருகின்ற தீர்மானத்தினால் தான் அவர் விரும்புகின்றார். இனி இன்னும் ஒரு தரப்பினர் இருக்கிறார்கள், இந்தியாவினுடைய அழுத்தத்தினால் தான் இந்த பேச்சுவார்த்தைகளை 13 நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட என்றால் இந்தியா இப்பொழுது ஓரளவுக்கு உணர்ந்திருக்கின்றது. தான் இனியும் வெளியில் நின்றால் சீனா அங்கே பாய்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் கூட, உங்களுக்கு தெரியும் கிரவலப்பட்டிய மின் உற்பத்தி தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடுகளும் தெரியும். இவையெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ இந்தியா ஒரு புறக்கணிக்க முடியாத சக்தியாக இருக்கின்றதா? அவர்களுடைய வகிபாகம் என்ன? ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய வெளிநாட்டுக் கொள்கை என்னவாக இருக்கின்றது? எங்களை அவர்கள் பிரித்து ஆளுகிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு என்ன உபாயம் இருக்கின்றது? ஓ, இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ் இனத்துக்கு எதிரான ஒரு கொள்கை அவர்களிடம் இருப்பது வந்து இந்திரா காந்தியின் காலத்திற்கு பின்னர் அங்கு ஏற்படுத்தப்பட்டது வந்து ஒரு துரதிருஷ்டமானது. அவர்களை பொறுத்தவரையில் அங்கு தமது நாட்டின் நலன் கப்பால் ஒரு இனத்து, ஏனென்றால் அங்கு இந்தியாவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட இனங்கள் அங்கு, அது ஒரு இந்திய ஒன்றியமாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு இனத்துக்கிடையில் மிகப்பெரிய விரிசல்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு மாநிலங்களும் மற்ற மாநிலங்களுக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள், ஆனால் ஏதோ இந்தியா என்ற ஒன்றின் கீழ் இருக்கிறார்கள். அவ்வாறு இந்த தென்னிந்தியா, அதாவது தமிழ் இனத்துக்கு எதிராக மத்திய அரசு கடுமையான ஒரு கடும் போக்கைத்தான் கடைபிடித்து வருகின்றது. அந்த அந்த கடும் போக்கில் தான் நாமும் சிக்கப்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து தொடர்ச்சியாக வந்திருக்கின்றோம். இந்திரா காந்தியின் காலத்தில் வந்து அவரின் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது தனது நாட்டின் நலன் கருதி அவர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார். ஆனால் அதன் பின்னர் வந்தவர்களுக்கு தமது நாட்டின் நலன் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களும் இருப்பதாக அல்லது தெளிவான வெளிவார கொள்கை இருப்பதாக தெரியவில்லை. எனவே அதனால்தான் இலங்கை விவகாரம் இவ்வளவான ஒரு சிக்கலான நிலையை எட்டி இருக்கின்றது. தற்போது நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த அன்னை தெரேசா நிறுவனத்துக்கு அது ஏறத்தாழ 3000 கிளைகளை உலகம் எங்கும் கொண்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்துக்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதியை கூட இந்திய அரசு தடை செய்திருக்கின்றது. ஏனென்றால் வெளிநாட்டு என்ஜிஓ ஊடாக இந்தியா தனக்கு ஒரு ஆபத்து வருவதாக தற்போது உணர்கின்றது, அல்லது அந்த தமது இந்துத்துவத்தை முன்னணிப்படுத்துவதற்காக, அதாவது கிறிஸ்தவ நாடுகள் தான் இந்த நிதியுதவியை வழங்குகிறார்கள் என்ற தோரணையில் அது இருக்கலாம். எனவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்தியாவின் வெளிவார கொள்கை என்பது
தமிழ் இனத்துக்கு எதிரானதாகத்தான் இருக்கின்றது. அதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் அவர்கள் இன்று வரை தமிழினத்தின் மனங்களை வெல்வதற்குரிய எந்தவித நடவடிக்கையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. தமிழ் மக்களுடன் இணைந்து பயணிப்பதையும் அவர்கள் விரும்பவில்லை. தமிழ் மக்களுடன் இணைந்து இந்த செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் அவர்கள் முன்வரவில்லை. ஏன் அப்படி ஒரு நிலை? ஏனென்றால் இப்போ காங்கிரஸ் இருந்த காலங்களில் சரி, எங்களுக்கு தெரியும் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக அவர்களிடம் இருந்த அந்த வெறுப்பு தமிழ் மக்கள் மீதில். ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கத்தை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய இப்போ நீங்கள் கூறியபடிய ஒரு அவர் அந்த சைவ அங்கே இந்து அவர்கள் நாங்கள் சைவ சமயம் ஆனால் அவர்கள் இந்து தொடர்பாக அவருடைய அணுகுமுறைகள் இனி மற்ற இஸ்லாமிய அவர்கள் தொடர்பான நிலைப்பாடு இவையெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன் மோடியினுடைய அரசாங்கம் இப்படி ஒரு நிலைப்பாட்டை தொடர்கின்றது? ஓ, மோடி அரசு உள்ளினத்துக்கு எதிராக செயற்படுவது வந்து உதாரணமா பார்த்தீங்கன்னா 2000 ஆம் ஆண்டு நாங்கள் யாழ் குடாநாட்டை கைப்பற்ற நிலையில் இருந்த போது வாஜ்பாய் அரசுதான் அங்கிருந்தது. அவர்கள் கூட பாகிஸ்தானை நோக்கி கையக்காட்டினார்களே தவிர, பல்குழலருகினை செலுத்திகளை அங்கு வாங்குங்கள், நாங்கள் தந்தால் பிரச்சனை ஆகிவிடும், அங்கு வாங்குங்கள், வாங்கி அடியுங்கள் என்று காட்டினார்களே தவிர, தமிழ் இனத்துக்கு அதை ஒரு நன்மை பயக்கும் திட்டமாக மாற்றுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. அங்கிருந்த பாதுகாப்பு அமைச்சர் கூட ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் என்று நான் நினைக்கிறேன், அவர் கூட விடுதலை புலிகளுக்கு அல்லது தமிழ் மக்களுக்கு மிகவும் நெருக்கமாக உறவுகளை கொண்டவர். ஆனால் அவரால் கூட அந்த நேரத்தில் நமக்கான ஒரு நல்லொரு சலுகையை வழங்குவதற்குரிய ஒரு நகர்வை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கொள்கை வகுப்பாளர்கள் அங்குள்ள அதிகாரிகளின் கைகளில் தான் இந்திய ஒன்றியத்தின் பயணம் வந்து தங்கியிருக்கின்றது. அவர்கள் தான் தவறாக வழி நடத்துகிறார்கள். இந்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் ஒரு 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 துணிச்சலான முடிவு, அதாவது நான் இந்திரா காந்தி ஏன் கொண்டு வந்தேன் என்றால் அவர்களால் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சீனாவை பொறுத்தவரையில் சீனா ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் துணிச்சலான முடிவு எடுப்பார்கள் அரசியல்வாதிகள். ஆனால் இந்தியா ஒன்றியத்தை பொறுத்தவரையில் அவ்வாறான துணிச்சலான முடிவை எடுக்க முடியாதது. அதற்குரிய முக்கிய காரணம் அரசியல்வாதிகள் எல்லோரும் ஊழலில் சிக்கப்பட்டவர்கள். தாம் எங்கோ முடிவெடுக்கும் போது தமது ஊழல்கள் வெளிவந்துவிடும் என்ற ஒரு பயம். அதிகாரிகளை பொறுத்தவரையில் தமிழ் இனத்துக்கு எதிரானவர்கள். எனவே அந்த அந்த அவர்களின் கொள்கைகள் வந்து தமது நாட்டு நலனை அப்பால் ஒரு இனங்களுக்கு எதிரான நல விரோதம் தான் அங்கு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. அதுதான் இந்திய ஒன்றியத்தின் அந்த வீழ்ச்சிக்கு உரிய காரணம். நான் முன்னர் கூறியது போது 2013 ஆம் ஆண்டு அமெரிக்கா இந்தியாவை நம்பிக்கை இழந்து தன்னிச்சையாக செயற்பட ஆரம்பித்ததற்குரிய காரணமும் அதுதான் என்றால், இந்தியா தங்களை ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் உணர்கிறார்கள். நாங்கள் நினைப்பது போல அமெரிக்காவும் இந்தியாவும் மிகப்பெரிய நெருங்கிய நண்பர்கள் கிடையாது. அவர்கள் சீனாவுக்கு எதிராக இணைந்து செயற்படுகிறார்கள். நட்பு என்பது வேறு, இணைந்து செயற்படுவது என்பது வேறு. இணைந்து செயற்படுவார்கள் அவ்வளவுதான். எனவேதான் தற்போது அன்னை தெரேசா நிறுவனத்துக்குரிய நிதியை கூட இந்தியா நிறுத்தி இருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல, அதாவது இந்திய அரசு இதனை நிறைவேற்றுமா என்றால், இந்திய அரசு வந்து அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இந்தியா மிகப்பெரிய நாடாக இருந்து ஸ்ரீலங்கா அரசுக்கோ அல்லது தமிழ் கட்சிகளுக்கோ அழுத்தத்தை கொடுக்க முடியாத இந்தியா எவ்வாறு ஒரு அனைத்துலக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது தமிழ் மக்களிடமும் இருந்து எழும். ஏனென்றால் நம்பிக்கை இனம் என்பது முதலில் இவர்கள் இதனை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல வேண்டும், இதயங்களை வெல்ல வேண்டும். நீங்கள் கூறியது போல இந்தியா தமிழ் இனத்துக்கு எதிராக மிகப்பெரிய பாரிய அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அது தமிழ் மக்களின் மனங்களில் இன்றும் இருக்கின்றது. இலங்கை அரசுடன் இணைந்து இந்தியா செயற்பட்டதும் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனால் தீர்வு என்று வரும்போது, உதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு தீர்வு என்று வரும்போது, இலங்கை அரசு இன அழிப்பு செய்தாலும் இலங்கை அரசுடன் பேச வேண்டிய ஒரு திட்ட கட்டத்துக்கு நாங்கள் செல்கிறோம். அதே போலதான் இந்தியாவை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியா நமக்கு எதிராக செயற்பட்டாலும் ஒரு தீர்வு, தமிழ் இனத்தின் ஒட்டுமொத்த நன்மைக்கான ஒரு தீர்வு வரும் போது நாங்கள் இந்தியாவுடனும் கதைக்க வேண்டும் என்ற நிலையில் தான் தற்போது தமிழ் மக்கள் செல்கிறார்களோ தவிர, நீங்கள் தவறாக நினைக்க தேவையில்லை. ஆனால் தமிழ் மக்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள், இந்தியாவுடன் இணைந்து செயற்படுகிறார்கள் என்று இல்லை. தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே பாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எம்ஐ எதிராக இன அழிப்பு செய்த இலங்கை அரசாங்கத்தின் ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அவர்களின் ஜாப்பில் சத்தியம் செய்துதான் செல்கிறார்கள்.
அதற்காக அவர்கள் எல்லோரும் ஸ்ரீலங்கா அரசுடன் இணைந்து செயற்படுவதா அல்லது ஸ்ரீலங்கா அரசின் அழைப்பை மறந்து விட்டதாக நாங்கள் கொள்ள முடியாது. அவ்வாறான ஒரு நிலைதான் இருக்கும். இந்திய தமிழ் மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வெல்ல வேண்டும் என்றால் தமிழ் மக்கள் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையை கொண்டு வருவார் என்று கூறுகிறீர்கள். சுருக்கமாக நீங்கள் இப்பொழுது சீனாவினுடைய வடக்கு வருகையை அவர்கள் எதிர்க்கின்ற நிலையில் இப்பொழுது திருவண்ணாமலையில் இருக்கின்ற குதங்களை இந்தியாவுக்கு கொடுக்க போகின்ற நிலைமை, இது என்ன விதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது? ஓ, ஸ்ரீலங்கா அரசு இவ்வாறான இதை கொடுக்குமாக இருந்தால் இந்தியா ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்குரிய உதவிகளை வழங்கலாம். அல்லது தற்போது இந்த பேசப்படுகின்ற இந்த 13வது திருத்த சட்டம், மாகாண சபை போன்ற விடயங்களில் இந்தியா இலங்கை மீதான தனது அழுத்தங்களை குறைக்கலாம். இது ரெண்டும் தான், அதாவது இலங்கை அரசு இறங்கி போகுமாக இருந்தால் இது ரெண்டும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று. அதாவது பொருளாதார சிக்கலிலிருந்து இலங்கை அரசு மீளுமாக இருந்தால் அது இலங்கை அரசின் தொடர்ச்சியான இன அழிப்புக்கு வழிவகுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல 13வது திருத்த சட்டத்தின் மீதான அழுத்தத்தை இந்தியா குறைக்குமாக இருந்தால் அது வந்து தமிழ் மக்கள் அதை நோக்கி, அதாவது இந்த 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்பதில் பாரிய நன்மைகள் விளைந்து விடாது. ஆனால் அது வந்து ஒரு நமக்குரிய ஒரு சிறிய அதிகாரத்தை பெற்றுத்தருவதாக இருந்தாலும் அதனை பெற்றுக்கொள்வோம் என்றுதான் தற்போதைய இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. இதனை நீத்து போக செய்யுமாக இருந்தால் இலங்கை அரசு வந்து அது வந்து நமக்கு ஒரு பாரிய பின்னடைவாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கான மாற்று வழிகள் இருக்கின்றது எத்தனையோ. சீன தூதரின் பயணமாக இருக்கலாம், சீனாவின் நட்புக்கரமாக இருக்கலாம், அமெரிக்காவின் நட்புக்கரமாக இருக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடு இல்லாது செய்யப்பட்டு விட்டது. இந்த கரவல பற்றிய மின் உற்பத்தி நிலைய உடன்பாடும் தற்போது இல்லாது போன்ற நிலையில் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அமெரிக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த வருடத்தின் இறுதி, அதாவது டிசம்பர் மாதமே முதலில் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு தடை விதித்திருந்தது, தற்போது மேலும் ஒரு ஜெனரலுக்கு தடை விதித்திருக்கின்றது பயண தடையை. அது அமெரிக்கா அதாவது தனது அழுத்தங்களை படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. அதே சமயம் இந்த புலம்பெயர் தேசத்தின் அமைப்புகள் வந்து இலங்கையில் மேற்கொண்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளில் இப்போது அமெரிக்கா கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடன் தனிப்பட்ட ரீதியில் அமெரிக்க அதிகாரிகள் கலைக்கும் போது தற்போது அது தொடர்பாகத்தான் திருவி திருவி விசாரிக்கிறார்கள். அதாவது அவர்களை பொறுத்தவரையில் தாங்களும் அதில் இணைந்து கொள்ளலாமா என்பது தொடர்பான ஒரு பின்புலம் அதற்கு இருக்கலாம். ஏனென்றால் தற்போது அவர்களுக்கு தமிழ் இனத்தின் ஒரு கரம் தேவையாக இருக்கின்றது. அதற்கு சீனாவும் கோடிட்டு காட்டியிருக்கின்றது. எனவே நாங்கள் திருமலை துறைமுகத்தை இலங்கை துறைமுகத்தின் எண்ணெய் குளங்களை இலங்கை இந்தியாவுக்கு வழங்கியது, அதனால் இந்தியா இலங்கைக்கு ஆதரவு அளித்தது. எனவே எமது 13வது திருத்த சட்டத்தை பலமாக நிறைவேற்ற இந்தியா முன்வரவில்லை என்று கூறுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. நாங்களும் இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய அடுத்த நகர்வுகளை நாங்கள் இருக பற்றி பிடிக்காதது எமது பிழை, அல்லது எமது பொருள் வெளிவார கொள்கையில் இருந்த மிகப்பெரிய சீரழிவு. அந்த சீரழிவை நாங்கள் சரி செய்யாது எந்த நாடுகளையும் குற்றம் சுமத்துவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் இந்த குற்றம் சுமத்தி அல்லது விமர்சனம் செய்துதான் கடந்த 13 ஆண்டுகளும் கடந்து சென்றன. அதன் ஒரு 14வது ஆண்டாகத்தான் இந்த குற்றம் சுமத்தும் அடுத்த ஆண்டும் கடந்து செல்லும். நாங்கள் நமது வெளிவார கொள்கையை மறுசீரமைக்காது விட்டார். நன்றி பொறியியலாய்வாளர் அரசர்களே. இலட்சிய பாதைகள் பல இருக்கின்றன. இலக்கை அடைவதற்கு சில பாதைகளில் பயணிக்கும் பொழுது கடினமாக இருக்கும். மாற்று பாதைகளை கண்டுபிடித்து தமிழ் மக்கள் ஒரு விடிவை பெற வேண்டும் என்று ஒரு நிலையை உருவாக்கலாம். இதை ஒரு கூட்டாக செய்யும் பொழுதுதான் அந்த பாதையினூடாக இலட்சியம் இலக்கை அடையலாம். எனவே இந்த பிறந்திருக்கும் 2022 அந்த ஒரு சரியான வழியை காட்ட வேண்டும். சரியான பாதையில் இவர்கள் பயணிக்க வேண்டும். எத்தனை பாதைகள் இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு சோர்வடையாமல் பயணிப்பது, இங்கே கூறியது போல் ஏற்கனவே கடந்த ஆண்டு கூட நாங்கள் அடிக்கடி கூறியது, குறிப்பிட்ட விடயத்துக்கு ஒன்று சேர்ந்து பயணித்தால் ஒரு திட்டத்தோடு நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் சரியான ஒரு திட்டம், சரியான ஒரு கட்டமைப்பு ஊடாக நாங்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் அந்த இலக்கை அடையலாம். அந்த நம்பிக்கை தான் தமிழ் மக்களுடைய
ஆயுதம் இப்பொழுது. அந்த நம்பிக்கையோடு இந்த 2022 முதலாவது நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். நன்றி பொறியியல் ஆய்வாளர்.